ஹேப்பன்ஸ், வெல்கம் பேக். வெல்கம் டு தமிழ் கிரிப்டாக். ஸோ பிட்காயினோட மிகப்பெரிய ஒரு குட் நியூஸ் வந்துருக்கு. அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் என்னவாக இருக்கும், அதை பற்றி டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப்பாக நம்ம மட்டும் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே, இப்போ ஃபஸ்ட் நியூஸ்ல போயிடலாமா? ஃபஸ்ட் நியூஸ் என்ன கேட்டால் வந்து கோல்ட்மேன் சாக்ஸ்னு சொல்லி ஒரு பெரிய பேங்க் இருக்குங்க. ஸோ கிட்ட வந்து வேர்ல்டில் நம்பர் ஒன் பேங்க் அது. ஸோ அதை பற்றி 2 மாதம் முன்னாடி நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த கோல்ட்மேன் சாக்ஸ் வந்து 2 வருஷத்துக்கு முன்னாடி கூட வந்து பிட்காயின் பற்றி பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. பட் இப்போ வந்து அதே பேங்க் வந்து பிட்காயினுக்கு வந்து சப்போர்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி வச்சுருந்தாங்க. எங்களோட கிளைண்ட்ஸ் எல்லாருமே பிட்காயின் வாங்குறாங்க, விற்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து அசட் மேனேஜ்மெண்ட் பண்ண போகிறோம் பிட்காயினுங்கிற மாதிரி ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி சொன்னாங்க. நம்மளும் அதை பற்றி வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து அந்த கோல்ட்மேன் சாக்ஸோட சிஇஓ என்ன சொல்லியிருக்காங்க, வந்து பிட்காயின் வந்து இப்போ ஒரு புதிய ஒரு அசட் கிளாஸ். இப்போ புதிய இப்போ இருக்க எல்லா கிளைண்ட்ஸுமே வந்து கோல்டில் பார்க்குற மாதிரி பிட்காயினை பார்க்கல, அது ஒரு நியூ ஒரு அசட் கிளாஸாக பார்க்குறாங்க. அது புதிய ஒரு சொத்தாகவும் அதில் ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜியாகவும் பார்க்குறாங்கிற மாதிரி இப்போ ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஸோ இந்த நியூஸ் வந்து மிகப்பெரிய லெவலில் வந்து ஒரு பாசிட்டிவ் நியூஸ் நான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொன்னால் வந்து வேர்ல்டே வந்து கிட்ட வந்து நம்பர் ஒன் பேங்க், கிட்ட வந்து யூஎஸில் வந்து டாப் மோஸ்ட்டில் இருக்கிற பேங்க்கில் வந்து இந்த பேங்க் ஒன்று, கிட்ட வந்து 1930 மேலே இந்த பேங்க் வந்து இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு பாசிட்டிவான பேங்க், மந்த்லி வந்து அவ்வளோ ட்ரில்லியன் டாலர்ஸ் வந்து டர்ன் ஓவர் பேங்க், வேர்ல்டில் இருக்க நம்பர் ஆஃப் பில்லியனர்ஸ் எல்லாமே இந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்காங்க. ஸோ அந்த மாதிரி டாப் மோஸ்ட் பேங்க். ஸோ அந்த பேங்க்கோட சிஇஓ வந்து இன்றைக்கி வந்து இந்த மாதிரி வந்து பிட்காயின் வந்து ஒரு புதிய ஒரு அசட் கிளாஸாக பார்க்குறாங்கிறது வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு குட் நியூஸ். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் நடந்திருக்கு. என்ன விஷயம் கேட்டால் வந்து போன பிப்ரவரி மாதம் வந்து காயின் பேஸ் வந்து இந்த மாதிரி இந்த நாஸ்டாக்கில் வந்து லிஸ்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ லிஸ்ட் பண்ணும்போது வந்து இதே இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் என்ன சொல்லியாங்க கேட்டால் வந்து இந்த மாதிரி வந்து பிட்காயின்ங்கிறது வந்து ஒரு அசட் கிளாஸ் கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு போன பிப்ரவரி மாதம் சொல்லியிருக்காரு. ஸோ போன பிப்ரவரி மாதம் சொன்னவர் வந்து இப்போ அதே இதை மாற்றி சொல்கிறார். என்ன சொல்கிறாங்கன்னா பிட்காயின்ங்கிறது ஒரு புதிய ஒரு அசட் கிளாஸ்க்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் நீங்களே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இப்போ வந்து இந்த பிட்காயினில் இருக்கிற எல்லாருமே, இங்கே வந்து அனந்த் சீனிவாசன் ஆகட்டும், எல்லாருமே என்ன சொல்கிறாங்க கேட்டால் வந்து பிட்காயின்ங்கிறது வந்து ஒரு பெரிய ஒரு வாலிட்டி இருக்கிற ஃபீல்டு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. பிட்காயின் வந்து ஏற்றா இருக்குது, அதிகமாக இருக்குங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கோல்ட்மேன் சாக்ஸ் இப்போ என்ன சப்போர்ட் பண்ணியிருக்காருனா, சின்ன சின்ன பின்னி ஸ்டாக்ஸில் கூட வந்து இந்த அளவுக்கு வந்து ஒரு வாலிட்டி இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் பிட்காயின் இருக்குது. ஸோ பிட்காயின் வந்து இப்போதைக்கு ஒரு ஸ்டார்டிங் ஸ்டேஜ்லாம் இருக்குது. ஸோ இன்னும் வந்து க்ரோ பண்ணி நிறையா இருக்கிற மாதிரி ஒரு டாக் கொடுத்துருக்காரு. ஸோ இந்த டாக் வந்து உண்மையிலேயே ஒரு பாசிட்டிவான நியூஸ். ஸோ இவ்வளோ நாள் ஒரு ஃபட்டான நியூஸ் வந்ததுக்கு வந்து இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ் வந்திருக்கு. மேபி வந்து இதுவே வந்து பிட்காயினில் புல் பண்ணுறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது, அடுத்த ஒரு புல்ரனுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் சொல்ல முடியும். இப்போ அடுத்து வந்து ரெண்டாவது என்ன முக்கியமான நியூஸ்னு பார்த்துருவோம். நம்ம ரெண்டாவது நியூஸ் என்ன கேட்டால் வந்து ரே டாலியோன்னு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் யாரும் கேட்டால் வந்து பார்த்துருவோம் அந்த ஃபவுண்டர் ஆஃப் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஹெச் ஃபண்ட் அண்டு பிரிட்ஜ் வாட்டர் அசோசியேட். ஸோ இதோட ஃபவுண்டர் அவர். ஸோ இவரும் வந்து பிட்காயின் வச்சிருக்காரு சொல்லி இந்த போன மே 6ஆம் தேதி வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்காரு. ஸோ அந்த இன்டர்வியூ வந்து நேற்று வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ அதில் பற்றி தான் வந்து பேசியிருக்காரு. அது என்ன பேசியிருக்கேன்னா, நானும் பிட்காயின் வச்சிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பிட்காயின்ங்கிறது ஒரு கிரேட்டஸ்ட் ரிஸ்க் தான். ஸோ அந்த ரிஸ்க் எடுத்தால் நம்ம வந்து சக்ஸஸ் நோக்கி போக முடியும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து ஸோ இவர் இன்னொரு விஷயம் வந்து இவர் வந்து போன நவம்பர் மாதம் வரைக்கும் லாஸ்ட் இயர் நவம்பர் வரைக்கும் வந்து பிட்காயின்ங்கிறது ஒரே தப்பான விஷயங்கிற மாதிரி தான் அவர் நினச்சிருந்துருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டிசம்பர் மாதம் வந்து அவர் இதை பற்றி படிச்சுக்கிட்டு போதாமல் படிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன போகிறேன்னா அதை வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பிட்காயின் வந்து நல்ல டெக்னாலஜி, அதுக்கு வந்து கோல்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக இருக்குங்கிறத அவர் சொல்லியிருக்காரு. என்ன சொல்லுறீங்களே பாருங்க, பை டிசம்பர் இயர் லேர்ன் இன்அப் டு சே ஈ சா பிட்காயின் அஸ் கோல்டு ஆல்டர்னேட்டிவ். ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பிட்காயின்ங்கிறது ஒரு தப்பான விஷயங்கிற மாதிரி அவர் நினச்சிருந்திருக்காரு. அதுக்கப்புறம் படித்ததுக்கப்புறம் இது எவ்வளோ பெரிய டெக்னாலஜிங்கிறது அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்டு இன்றைக்கி வந்து அவர் பிட்காயின் வந்து வாங்கி வச்சிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் சப்போர்ட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி வந்து பிட்காயின் வந்து இந்தியன் கவர்மெண்ட் எந்த கவர்மெண்ட்டுமே வந்து பிட்காயினை பேன் பண்ணக்கூடாது, முக்கியமாக வந்து எஸ்இசி அமைப்பு வந்து பிட்காயினை பேன் பண்ணக்கூடாதுங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து போன மார்ச் மாதம் வந்து எஸ்இசி அமைப்பு வந்து பிட்காயினை பேன் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஸோ அதுக்கான இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. பட் அதனால் பெரிய இஷ்யூஸ் இல்லை, ஏன்னா வந்து எஸ்இசி அமைப்பு இருக்குல்ல, இந்த யூஎஸ் கவர்மெண்ட் வந்து 1930 வந்து கோல்டே பேன் பண்ணாங்க. ஸோ அதனால் வந்து இந்த பேனிங்லாம் பிட்காயின் ஒன்றும் பண்ணாது, ஏன்னா இது ஒரு ஃபியூச்சர் டெக்னாலஜி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. ஸோ நானும் அதான் சொல்கிறேன். ஸோ இங்கே இருக்க ஒரு சில பேர் வந்து இங்கே இருக்க ஒரு அண்ணன் சீனிவாசன் ஆகட்டும், இந்த மாதிரி வெளில பல எக்கனாமிக்ஸ் எல்லாமே வந்து பிட்காயின் வந்து பேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ நான் இன்னொன்று விஷயம் ஒன்று சொல்லிக்கிறேன், நான் ஒன்று சொல்கிறேன்னா பிட்காயினை பற்றி நான் சொல்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு போய் படிங்க, படித்து தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றி நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு அது வேணாமா வேணாம் நீங்கள் யோசிங்க. ஸோ ஏதோ ஒரு யூடியூப் சேனலை பார்த்துட்டு கண்ணாமான்னு கீழே வந்துட்டு அது பிட்காயின் பேன் அது ஒருத்தலாத பொருள் அப்படிங்கிறது வந்து சொல்கிறது புத்திசாலித்தனம் கிடையாது. அதை ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிட்டு நானும் முதல்ல அப்படி தான் இருந்தேன். ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு என் ஃப்ரெண்டு எங்கிட்ட வந்து சொல்லும்போது இதோட எம்எல்எம் ஸ்கீம் இது ஒரு பாலிசி ஸ்கீம் தான் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் அதை பற்றி நான் படிக்க படிக்க தான் தெரிஞ்சிச்சு, ஓகே ரைட், இது வந்து
எந்த அளவுக்கு ஃபியூச்சர் டெக்னாலஜி எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னா 1990 வந்து எந்த அளவுக்கு வந்து இந்தியாவில் இன்டர்நெட்டுங்கிறது இருந்துச்சு, இன்னைக்கு இன்டர்நெட்டுங்கிறது எந்த அளவுக்கு இருக்குல்ல. ஸோ அதை விட இது 100 மடங்கு போகக்கூடிய டெக்னாலஜி பிளாக்செயின் டெக்னாலஜி. ஸோ நியூ வேர்ல்டு எக்கனாமியில் வந்து இந்த பிளாக்செயின் டெக்னாலஜிங்கிறது வந்து ஒரு புதிய ரெவல்யூஷனே உண்டாகும். ஸோ அதை நோக்கி தான் இன்றைக்கி வேர்ல்டே போயிட்டுருக்கு. ஸோ அதுக்கு பேக்கப் இருக்க பிளாக்செயின் இந்த கிரிப்டோ கரன்சியும் பெரிய அளவில் மூவ் ஆகுதுங்கன்னா சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வருமா அப்படின்னு கேட்டால் வந்து கண்டிப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் இதுக்கான ரெகுலேஷன்ஸ் வரும். ஏன் அப்படின்னு சொன்னால் வேர்ல்டுக்கே இது வந்து நியூ டெக்னாலஜி, பிட்காயினும் சரி பிளாக்செயின் சரி இது நியூ டெக்னாலஜி. பட் அதை நீங்கள் வந்து கரெக்டாக படித்து தெரிஞ்சுக்கிட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா பேனிக் செல் பண்ணாதீங்க, ஏன்னா ஏகப்பட்ட பேனிக் செல்னால தான் இந்த அளவுக்கு விஷயம் நடந்துருக்கு. என்னங்கிறத நான் அடுத்து பார்ப்போம், பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் அடுத்தது பார்ப்போம் நம்ம. வாங்க பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் குள்ள போயிடலாம். இப்போ பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ் பார்த்துருவோம். இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 37,920 இருக்குது. எத்திரியம் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து 2,590 இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்த டாலர்ஸ் இருக்குது. அடுத்து வந்து பினான்ஸ் காயின் பார்த்தீங்கன்னா $335 இருக்குது. ஸோ ஓகே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே நான் முன்னாடி வீடியோ போட டாப் 3 ஸ்லீப்பிங் ஆல்ட் காயின்ஸ் பற்றி நான் வந்து ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ நான் அந்த வீடியோவில் போட எல்லா ஆல்ட் காயின்ஸுமே வந்து இந்த டிப்பில் நீங்கள் வாங்கி தான் கேட்டால் வந்து 40% வந்து பம்பு கொடுத்துருக்கு. ஸோ 40-45% பம்பு கொடுத்து நீங்கள் $100 போட்டால் என்னது $45 உங்களுக்கு கிடச்சிருக்கும். பிட்காயின் டாமினஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கம்மியாக இருக்குது, மேபி வந்து 42.3 வரைக்கும் கம்மியாக இருக்குது. ஸோ ஏன்னா வந்து பிட்காயின் டாமினன்ஸாக வந்து ஆல்ட் காயின்ஸ் வந்து சரியான ப்ளே கொடுக்கும். ஸோ அதையும் நம்ம பார்த்துக்கணும் நம்ம, ஏன்னா ஆல்ட் காயின்ஸும் ரொம்ப முக்கியம். ஏன்னா இங்கே இருக்க ஏகப்பட்ட பேர் வந்து ஆல்ட் காயின்ஸ் மட்டும் தான் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து எக்ஸ்ஆர்பி பார்த்தீங்கன்னா வந்து $0.93 இருக்குது. டாட் பார்த்தீங்கன்னா வந்து $21 இருக்குது. ஓகே ரைட், நான் நல்ல மூவ் தான் கொடுத்துருக்கு. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து எக்ஸ்ஆர்பியோட கேஸ் டீட்டெயில் என்னென்னு கேட்குறீங்க. ஸோ நம்ம கூட சீக்கிரமே அதை நம்ம போட்டலாம் நம்ம. அப்புறம் வந்து ஐசிபி காயின் பார்த்தீங்கன்னா $140 இருக்குது. பிட்காயின் கேஷ் பார்த்தீங்கன்னா $7 இருக்குது. ஓகே நல்ல மூவ் கொடுத்துருக்கு எல்லாமே. ஸோ ஓகே, இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போன சண்டே அன்னைக்கு வந்து ஒரு செம்ம பிட்காயின் டம்ப் கொடுத்துருக்கு. ஸோ அந்த டம்புக்கான முக்கியமான காரணம் என்னன்னு கேட்டால் வந்து நான் வந்து லைவ் போன மாதிரி நான் சொல்லியிருப்பேன், டம்புக்கான முக்கியமான காரணம் வந்து பேனிக் செல் மட்டுமே. ஸோ பேனிக் செல் தான் நடந்திருக்கு. ஏன்னா வந்து இங்கே இருக்க பல மைனர்ஸ் ஆகட்டும், பல எல்லாருமே வந்து இங்கே இருக்க ட்ரேடர்ஸ் எல்லாமே வந்து பிட்காயின் 61,000 போகும்போதே பிட்காயின் எல்லாருமே செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செல் பண்ணால வந்து அந்த ஒரு அதிகபட்சமான பேனிக் செல் வந்து போன சண்டே அன்னைக்கு நடந்திருக்கு. ஸோ அதனால தான் வந்து பிட்காயின் $37 திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்திருக்கு. ஸோ மேபி என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் நான் 28 வரைக்கும் போகணும்னு நினச்சி வச்சிருந்தேன். மேபி நான் 25 வரைக்கும் போகணும்னு நான் யோசிச்சு, 27 வரைக்கும் போவோம் மேபி அன்றைக்கி அப்போ நம்ம போய் செல் எடுக்கலாம், அப்போ போய் நம்ம பை எடுக்கலாம் நான் யோசிச்சு வச்சுருந்தேன். எப்போ பை எடுக்கலாம், டாட்டு அப்புறம் காஸ்மோஸு அப்போ பேண்ட் ப்ரோட்டோகால்ஸும் இந்த காயினாக நான் பை எடுக்கலாம்னு சொல்லி நான் யோசிச்சு வச்சுருந்தேன். பட் மேபி அந்தளவுக்கு போகலை. 31 நல்ல சப்போர்ட் இருந்துச்சு, 32 நல்ல சப்போர்ட்டு. ஸோ அந்த ரேஞ்சுக்கு கீழே வந்து பிட்காயின் போக உள்ள அங்கேயே வந்து ஏகப்பட்ட வேல்ஸ் வந்து அக்குமேட் பண்ணிட்டாங்க. பிட்காயினை எவ்வளோ தூரத்துக்கு அக்குமேட் பண்ணாங்கன்னா கிட்ட வந்து 1 மில்லியன் பிட்காயினுக்கு மேலே அக்குமேட் பண்ணிட்டாங்கிற மாதிரி சொல்கிறாங்க. லாஸ்ட் 2 மந்த்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து 1 மில்லியன் பிட்காயின் வந்து விற்கப்பட்டிருக்கு. செல்லிங் ப்ரெஷர்லாம் அதிகமாக விற்கப்பட்டிருக்கு, பேனிக் செல் ஆயிருக்கு. ஸோ அதில் மட்டும் 122,528 பிட்காயின்ஸ் வந்து இந்த வேல்ஸ் வந்து இந்த வீடு வந்து அக்குமேட் பண்ணிட்டாங்க. ஸோ அங்கேஸ் வந்து பிட்காயின் வந்து வாங்க பார்க்குறாங்க. ஸோ அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ஏன்னா அவ்வளோ பெரிய பணம் உள்ளவங்க வந்து பிட்காயின் வாங்கும்போது வந்து கண்டிப்பாக அது ரேட் இன்க்ரீஸ் ஆகும்னு சொல்லி அவங்க வந்து வாங்குறாங்க. ஃபியூச்சர் அசட்டாகவும் அவங்க அதை கன்சிடர் பண்ணுறாங்க தான் அதை வாங்குறாங்க. ஸோ ஓகே, இப்போ பிட்காயினோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்து $37,920 இருக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு சப்போ பாயிண்ட்டாக எதுன்னு கேட்டால் வந்து $33,560 வந்து ஃபஸ்ட்டு சப்போ பாயிண்ட்டாக இருக்கும். மேபி அந்த 31-33 ஸோ அந்த ரீஜனை வந்து பிட்காயின் உடைக்கும் பட்சத்தில் வந்து பிட்காயின் வந்து $28,850 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ இதுலேருந்து அந்த 37,920 மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரத்துக்கு மேலே போகும் கேட்டால் வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ரெஸ்டரண்ட் எதுன்னு கேட்டால் வந்து $39,158 வந்து ஃபஸ்ட்டு முக்கியமான ரெஸ்டரண்ட்டு. ஸோ அடுத்த ரெஸ்டரண்ட் சின்ன ரெஸ்டரண்ட்டாக எதுன்னு கேட்டால் வந்து $40,477 வந்து ரெண்டாவது ரெஸ்டரண்டா இருக்கும். ஸோ அதை விட்டு தாண்டி போச்சுன்னா வந்து பிட்காயின் வந்து மேபி வந்து ஒரு 41-43 ஜோனுக்குள்ளே போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அந்த 43 ஜோன் அந்த 41-43 ஜோனுங்கிறது வந்து அதிகமான ஒரு செல்லிங் ப்ரெஷர் நடக்கும். ஏன்னா வந்து இப்போ 31 எல்லாமே வந்து 43 வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்க பார்ப்பாங்க. ஸோ லாங் டேர்ம் ஓல்டாக சின்ன சின்ன ட்ரேடர்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ப்ராஃபிட் பார்க்க பார்ப்பாங்க. மேபி அந்த 41 43 வரைக்கும் வந்து திருப்பி வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி அந்த 43 உடச்சி மேலே போகும் பட்சத்தில் வந்து பிட்காயின் வந்து அழகாக வந்து 47,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதான் வந்து பிட்காயின் நெக்ஸ்ட் மூவ். ஸோ என்னோடய ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இங்கேருந்து ஒரு 43,000 வரைக்கும் போயிட்டு
திருப்பி 43,000-44,000 வரைக்கும் வந்து ஒரு பீக் கொடுத்துட்டு திருப்பி அங்கேருந்து வந்து திருப்பி வந்து கிராஷ் அடிக்கிறதுனால சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ மேபி வந்து மிட்காயின் வந்து ஒரு 33,850 உடச்சி கீழே போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பிட்காயின் திருப்பி வந்து ஒரு 30,000 வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. இப்போதைக்கு என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு சில டாப் மோஸ்ட் அனலைஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து பிட்காயின் வந்து ஒரு 43,000-44,000 வரைக்கும் போயிட்டு திருப்பி வந்து பிட்காயின் வந்து ரீடெஸ்ட் எடுக்கும், 33 வந்து திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுக்கும், மேபி இல்லைனா 37 ஆச்சு திருப்பி வந்து ரீடெஸ்ட் எடுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஏன்னா பிட்காயின் எப்போவுமே வந்து ஒரேடியாக வந்து மேலே போயிடாது, எந்தெந்த ரெஸ்டன் பாயிண்ட் அதுமே நோக்கி மேலே போதோ திருப்பி அதுலேருந்து வந்து வந்து ரீடெஸ்ட் எடுக்கும். இப்போ 37 ஒரு 39 வந்து ஒரு ரெஸ்டன் பாயிண்ட் வச்சுக்கோங்களேன், அதை உடச்சி மேலே போயிடுச்சுன்னா திருப்பி 39 வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுத்து தான் திருப்பி வந்து மேலே போகும். ஸோ அதுதான் வந்து பிட்காயின் வந்து நல்லா புல் பேக் பண்ணும். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் வந்து இப்போ 31 ஃபஸ்ட்டு மே 19 போச்சு, போன ஞாயிற்றுக்கிழமை வந்து திருப்பி அந்த 31 ரேஞ்சுக்கு போச்சு, இப்போ 30 அந்த ரேஞ்சுக்கு போச்சு, திருப்பி வந்து ஒரு 46-47 போனாலும் திருப்பி வந்து ஒரு 39 வரைக்கும் திருப்பி வந்து ஒரு ரீடெஸ்ட் எடுக்கிறதுனா சான்ஸ் அதிகமாக இருக்குது. இன்னும் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டான ஒரு புல் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகாமல் கேட்டால் வந்து கண்டிப்பாக வந்து அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இன்னும் இருக்குது. இப்போ நம்ம புல் மார்க்கெட்டோட ஒரு மிடில் கேஸ்லாம் இருக்கும், எப்போ தம்பி இந்த பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆகும், ஏகப்பட்ட பேர் இந்த இது வந்து பேர் மார்க்கெட் ஸ்டார்ட்னு சொல்கிறாங்களே அப்படின்னு கேட்குறான். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் எப்போ வந்து $20,000 எப்போ உடைக்குதோ அப்போ தாங்க இந்த பேர் மார்க்கெட் ஸ்டார்ட் ஆச்சு நான் சொல்லுவேன். ஸோ இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் பிட்காயின் வந்து 2010 இது வரைக்கும் ஹிஸ்ட்ரியில் வந்து பிட்காயின் வந்து பழைய ஆல்டைமையே என்றைக்குமே உடச்சதே கிடையாது. போன வாட்டி கூட $3,750 வரைக்கும் போனது வந்து அது கீழே போகவே இல்லை, ஏன்னா அந்த பழைய ஆல்டைமைங்கிறது $2,600 தான் இருந்துச்சு. ஸோ அது கீழே போகலை. ஸோ அதே மாதிரி தான் பிட்காயினை பொறுத்த வரைக்கும் வந்து பிட்காயின் வந்து $20,000 கீழே போச்சுன்னா அது பெரிய ஒரு பியர் சைக்கிளாக மாறும். மேபி இப்போ 29,000-28,000 இப்போ ரீடெஸ்ட் பண்ணிச்சுன்னு வச்சுங்களேன், திருப்பி அதுவே வந்து செல்லிங் ப்ரெஷர் அதிகமாகி திருப்பி வந்து 22 வரைக்கும் போகும். பட் அதெல்லாம் வந்து ஒரு பியர் சைக்கிள் சொல்ல முடியாது, அது நல்ல ஒரு அக்ரோமேட்டிக் ஜோனு. ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டில் இருக்க பல பில்லியனர்ஸ் வந்து பிட்காயினை வந்து $10,000-$1,00,000 எவ்வளோ பை பண்ண முடியுமோ அவ்வளோ பை பண்ணிக்கிறாங்க. ஸோ அதுக்குள்ளே பை பண்ணுறது தான் வந்து அதிக ஒரு பைங்கிறது அவங்க நினைக்கிறாங்க. 10,000 $1,00,000 எவ்வளோ பை பண்ணாலும் ஓகேன்னு நினைக்கிறாங்க. அவங்க வந்து யோசிச்சு பாருங்கள் பிட்காயின் எந்த அளவுக்கு போகணும்னு யோசிச்சு பாருங்கள். ஸோ என்னையை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு லாங் டேர்ம் ஹோல்டாக அதை பார்க்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. இதை நீங்கள் ஷார்ட் டேர்மாக பார்த்துனா உடனே 6 ப்ராஃபிட் எடுக்கணும், 3 ப்ராஃபிட் எடுக்கணும் கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்ல வராதிங்க, அது உங்களுக்கு திருப்பி கொடுக்காது, நீங்கள் பேனிக் செல் பண்ணி தான் வெளியே போவீங்க. அது மாதிரி வந்து இந்த இன்ட்ரெஸ்ட்டுக்கு அமௌண்ட் வாங்கி நீங்கள் பணத்தை போடாதீங்க. ஸோ அது நான் சொல்லிடுறேன். என்னோட பிரச்சனை லாங் டேர்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும் பிட்காயின் வந்து ஒரு $170,000 $170 வரைக்கும் போகிறதுக்கான $170,00,000 வரைக்கும் போகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் என்னால் சொல்ல முடியும், அதை பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன், இந்த வீடியோ பிடிச்சதான் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை, அடுத்த லவ்வோம்.